வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கம்பேரிசன் வீடியோ தான் போட போகிறோம் எந்தெந்த கம்பாரிசன் பார்த்திங்கன்னா ஹுண்டாயோட அல்கசர் அதுவும் இல்லாமல் ஹுண்டாயோட கிரிட்டா ஸோ இதை வந்து நம்ம ஒரு கம்பாரிசன் சொல்கிறதோட ஒரு அண்ணன் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் விட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இதுன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க போகிறேன்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்தது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு தான் ஏன்னா வந்து பெட்ரோல் அந்த டீசல் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் ருபீஸ் செவன் ருபீஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது அதனால் வந்து நான் பெட்ரோலில் டாப் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அல்கா சார் வந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வந்து எக்ஸோ ரூம் பிரைஸ் வருது இதுவே வந்து நீங்கள் ஆன்ராய்ட் பிரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸாவது கிடச்சிடும் எப்படி ஆன்ரோட் ஆன்ராய்ட் பிரைஸ் நீங்கள் டேக்ஸ்லாம் கட்டி எடுக்கும்போது இதுவே நீங்கள் எக்ஸோ ரூம் ப்ரைஸ் வைஸ் கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வருது அதுவும் இல்லாமல் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்க்கும்போது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கூட்ட வருது ஸோ அல்காஸா இருக்கும் கிரிட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது இந்த அல்காசாருக்கும் கிரிட்டாவுக்கும் ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் சீங்க பார்த்துக்கலாம் இஎம்ஐன்னு பார்க்கும்போது வந்து ஃபார்ட்டி ஃபோர் கே வந்து கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அல்காசாருக்கு வந்து ஒன் லேக்கே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து கட்டணும் ஸோ வந்து இது கொஞ்சம் ஹையா ஹையான அமௌண்ட்டாகவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து இதோட இன்ஜின் வைஸ் பார்க்கலாம் இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது போது அல்கா சார் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வருது இதுவே நீங்கள் கிரிட்டா எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் தான் வருது டிஸ்பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சிசி வருது அல்கா சார் கிரிட்டா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சிசியாக வருது ஸோ இதில் மேக்ஸிமம் பவர்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்காசார் தான் கொஞ்சம் கூடவே வருது ஏன்னா கிரிட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டரு தான் அல்காசார் வந்து டூ பாயிண்ட் ஒன் லிட்டர் தான் இந்த இடத்துல மேக்சிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட்டா வந்து ரொம்ப அதிகமான டார்க்கு ஒரு பீக்கே கொடுத்துருக்காங்க அல்காசார் கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் இருக்குது ரெண்டுலமே டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்க வேரியண்ட்டில் அல்காசரில் கிடையாது ஆனால் வந்து கிரிட்டாவில் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான் எடுத்திருக்கோம் ஏன்னா வந்து டாப் வேரியன்ட் அதனால் ஆட்டோமேட்டிக் தான் எடுத்திருக்கோம் கியர் பாக்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா சிக்ஸ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் கியர் பாக்ஸ் வருது அதேமாரி கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்பீடு டிடி டிசிடி வருது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டுமே காமனாக வந்து ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வருது பிஎஸ்பி சேம்சன்ஸோடு வந்துடும் பார்த்தீங்கன்னா மெக் மெக்பசன் ஸ்டேட் வந்துருது ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு வீலுக்குமே டிஸ்கே கொடுத்துருக்காங்க அதாவது அல்காசர்லேயும் கொடுத்துருக்காங்க கிரிட்டாலேயும் கொடுத்துருவாங்க இது வந்து நல்ல ஒரு பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரைவ் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே காமனாக வந்து வீல் ட்ரைவ் தான் வருது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து அல்காச வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஃபோர்டீன் கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து கிரிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் நீங்கள் கொஞ்சம் எக்கனாமிலாம் ஃபோட்டோ ஓட்டினீங்கன்னா ஒரு செவன்டீன் கூட வரும் எதிர்பார்க்கலாம் டைமண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்காசார் வந்து லென்த்தில் வந்து கொஞ்சம் கூடவே வருது மாதிரி வித்தில் பார்க்கும்போது வந்து க ரெண்டுமே சேமாக தான் வந்துடுது ஸோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி எம்எம் வந்து உங்களுக்கு வந்து அல்காசர் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் க்ளியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டென் எம்எம் வந்து அல்காசர் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே இருக்குது டூ எம்எம் வருது ஸோ கிரவு ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டுமே சேமாக தான் வந்துடுது வீல் பேஸ்ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து செவன் சீட்ரு கார் தான் ஸோ செவன் சீட்ரு இல்லைன்னு சிக்ஸ் இருக்கார் ஸோ அந்த அல்காசர் வந்து கொஞ்சம் லாங்கான உங்களுக்கு வீல் பேஸ் கிடைக்கும் பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அல்காசர் வந்து உங்களுக்கு செவன் சீட்ருனால் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து வெறும் நூற்றி எண்பது லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் கிரிட்டா எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து ஃபைவ் சீட்ரு தான் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நானூற்றி முப்பத்தி மூணு லிட்டர்ஸ் கிடையாது இது வந்து ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம் ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம இந்த எடுத்துருக்க வேரியண்ட்டில் வந்து சிக்ஸ் சீட்டர் தான் வந்து அல்காசரில் வருது அதே கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஃபைவ் சீட்டர் தான் வருது நெக்ஸ்ட் வந்து இதோட இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல மீட்டர்லாம் காமனாக வந்துடும் லெதர் சீட்ஸ் காமனாக வந்துடுது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக வந்துடும் லெதர் ஸ்டேரிங்கிலோ வந்துடும் ஸோ டிஜிட்டல் கிளாக் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக வந்துடுது டிஜிட்டல் ஓடோ மீட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஓடோமீட்டர்னா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதேமாரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் இருக்குது அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து காமனாக கிடையாது ஸோ இது வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கலாம் க்ளவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன இன்டீரியர் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர் வந்து ஃப்ரண்ட் டோரில் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃப்ரெண்ட் ஆம் ரெஸ்ட் வந்துது ஸோ வந்து போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் ஃபோர் பவர் டோர்ஸ் வந்துடுது இதில் ஸோ அதில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் அது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ரியர்வேன்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ப்யூரிஃபை வருது பாட்டில் ஹோல்டர் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்லே கொடுக்குறாங்க ஸோ டேஷ்போர்ட் மவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக வந்துடுது ஸோ டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டச் ஸ்க்ரீனோட வந்துடும் அடுத்து வந்து ஆல் பவர் டோஸ் விண்டோஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அதெல்லாம் காமனாக வந்துடுது நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ எக்ஸ்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்ன சொல்ல போகிறோம்னா மேக்சிமம் வந்து நான் வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னென்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ரெண்டு காரும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து எஸ்வி செக்மெண்ட்லாம் வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து அது அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்டோட வந்துடும் ஃபாக்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாரி ஓவியாரம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டு கார்லேயுமே காமனாக வந்துடுது அதேமாதிரி ரியர் ரியர் விண்டோ வைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு காமனாக வந்துடும் ஸோ அலைவில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க வேரியண்ட்டில் வந்து அதுவும் காமனாக வந்துடுது ஸோ ரியர் ஸ்பைலர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்லேயுமே காமனாக கொடுத்துருக்காங்க ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வந்து சன்ரூஃபோட வந்துடுது வித்து வந்து நம்ம இன்டெகிரேட்டர் ஆண்டனா ஸோ நம்ம இந்த இன்டகிரேட்டர் ஆண்டனா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்க் லுக் ஒரு ஷார்க் ஃபின் இது மாதிரி இருக்கும் ஷார்க் லுக் மாதிரி இருக்கும் அதை பார்க்குறக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துருக்க ரெண்டு வேரியன்ட்லேயுமே வந்து டியூல் டோன் பாடி கார் இருக்கு ஆனால் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரொஜெக்ட்ஷன் ஹெட்லாம் கொடுக்கல அதுபோல் வந்து அவங்க எல்இடி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக எடுத்து போயிருக்காங்க கார்னரிங் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையாது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க நம்ம ஹுண்டாயோட ஐ டுவெண்ட்டிலே கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இதில் கிடையாது என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது எல்இடி டீயர் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது எல்இடி டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது எல்இடி ஃபாக்லம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அல்கசரக்கு வந்து எல்இடி கொடுத்துருவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு கிரிட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வேலோஜன் தான் கொடுத்துருவாங்க ட்ரங்க் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டாவில் இருக்குது ஆனால் வந்து அல்கசரில் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட காமனான என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ க்ரோம் க்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காருக்கும் இந்த காருக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த முன்னாடி இருக்க க்ரோம் கிளிவ்ஸே பார்க்கலாம் ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹுண்டைன்ற லோக வந்து லைட் இருக்கும் ஸோ அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காக நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்காக தெரியும் எஸ்விவி செக்மெண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ட் வந்துருது அதேமாதிரி எல்இடி ஹெட்லைட்ஸ் ஸோ இது பார்த்தாலே பார்த்துக்கோங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்லைட்ஸ் வந்துருது அதேமாதிரி வந்து சார்பின் ஆட்டனம் வந்துருது இது வந்து நம்ம வந்து அல்காசாரில் பார்த்தோம் இப்போ இதுவே வந்து நம்ம வந்து கிரிட்டாவில் பார்த்தோம்னா கிரிட்டாவில் வந்து குரோம் கிளிஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தாலும் எது கிரிட்டா எது அல்காசார்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வைட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்லம்ஸ் ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் ஃபாக்லம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரிட்டாவில் வந்து வேலோஜன் தான் கொடுத்துருவோம் ஆனால் அதில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதேமாதிரி காமனாக வந்து டபுள் எக்ஸாஸ்ட் வந்துருது ஸோ அதேமாதிரி எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுது ஸோ இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் கூட அதை பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அல்காசாரோட ஹெட்லைட்ஸுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதேமாதிரி லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அதே அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதேமாரி வந்து ஷார்க்ஃபீன் ஆண்டு நான் வந்துடுது நெக்ஸ்ட் வந்து இதோட டயர் பார்க்கலாம் டயர்வைஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து அலாய் தான் கொடுத்துருவாங்க ஸோ அந்த அலாயோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ இங்கிட்ட இருக்கிறது வந்து அல்கசார் அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரிட்டா ஸோ அல்கசாரோடய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு பை ஐம்பத்தஞ்சு வருது ஆர் எயிட்டீன் அளவிலோடு வந்துருது ரெண்டுமே டியூப்ளஸ் அண்டு ரேடியில் வர விற்று வருது ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிரிட்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு அறுபது எம் பை அறுபது ஆர் செவன்டீன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு வந்து உங்களுக்கு அளவில் வந்து கம்மியாகுது நெக்ஸ்ட் வந்து இதோட கம்ஃபோர்ட் வைஸ் பார்க்கலாம் கம்ஃபோர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பவர் ஸ்டேரிங் வந்து காமனாக வந்துடுது பவர் இண்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக வந்துடுது பவர் போட் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அதுவும் காமனாக வந்துரு லோ ஃபியூல் வனிங் இருக்குது காமனாக லைட் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக கொடுத்துருக்காங்க ரியல் எஸ்டேட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது அட்ஜஸ்டபிள் அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்டபுள் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க ரியல்ஸ்டேட் ஆம்ரஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாவே வந்துருது ஸோ வந்து பா கப் ஹோல்டரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக கொடுத்துருக்காங்க ஏசி ரீஎல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் காமனாக இருக்குது ஸோ இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரிலேயே கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து வேறு லெவலில் சொல்லலாம் ஸோ பார்க்கிங் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காசாரில் வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்குது பேக்லேயும் இருக்குது ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் ஆனால் கிரிட்டாவில் பார்க்கும்போது வெறும் ஒரு இயரில் மட்டும் தான் இருக்குது நாவிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் அப் பட்டன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்குது ஸோ க்ளோவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கூல்டு க்ளோ பாக்ஸ்னால் அதுவும் காமனாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதோட அடிஷ்னலாக என்னென்ன கொடுத்துருக்கோம் கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம் கிரிட்டாவும் போது அல்காசாராக்கு வந்து நம்ம வந்து தேட்ரோ இருக்குது தேட்ரோவில் வந்து ஏசி ரியர்வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இண்டிவிஜுவலாக யார் யார் உட்காந்துருக்காங்க அவங்களே வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன இது வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ரோக் வந்து அவங்க வந்து தனியாகவே பாட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆம்பு ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து மெயினானது கிரிட்டாவுக்கு கிடையாது ஆனால் வந்து அல்காசாரில் இருக்குது சென்ட்ரோவில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல்ஸு இல்லை புக்ஸு அதெல்லாமே நீங்கள் டேபிள் மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அதேமாதிரி காஃபி பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஆம்பியன்ட் லைட் இருக்குது வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் காமனா நெக்ஸ்ட் வந்து இதோட சேஃப்டி பார்க்கலாம் ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது ஏபிஎஸோட மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது ஸோ வந்து இன்ஜின் செக் வாங்கி வந்துடும் அதேமாரி ட்ராக்ஸின் கண்ட்ரோல் வந்துடுது ஸோ வந்து பேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கர்டன் ஏர்பேக்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூட் ஃபார் மணினே சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்டபுள் சீட் இருக்குது ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சைல்டு சேஃப்டி லேக்ஸ் கொடுத்துருக்காங்க டயர் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து இபிடி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் பர்சனலாக என்ன ஒரு ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க கொஞ்சம் நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி போகும்போது வந்து ஒரு பிரேக் அசிஸ்ட் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ரேடியோ ஃபேஸ் பார்க்கலாம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம் ரேடியோன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்குது ஸ்பீக்கர்ஸ் வந்து போ ஸ்பீக்கர் கொடுத்துரும் எட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருவோம் ஸோ நல்லா வச்சுக்கோங்க ரொம்ப வேர்க்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறேன்ல ஸோ வந்து அந்த நாய்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன் அமற்றிட்டேன் ஸோ அதனால் ரொம்ப வேர்க்குது நான் அடுத்த பக்கம் கொஞ்சம் நல்லா செட் அப் பண்ணி நல்லா ரெடி பண்ணிடுறேன் ஸோ அது கொஞ்சம் சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் காமனாக வந்துடுது ஒய்ஃபை கனெக்டிவிட்டி பார்த்திங்கனா ரெண்டுமே காமனாக கிடையாது டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக கொடுத்துருவாங்க ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து டென் பாயிண்ட் டூ ஃபைவ் வருது ஆனால் வந்து அதில் டூ டூ ஃபோர் வருது பாயிண்ட் டூ ஃபோர் அது என்ன ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வருதா வயர்லெஸ் சார்ஜிங் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க வேல்யூ ஃபார் மணி ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்டுக்கு ஆட்டோ கார் ப்ளே சப்போர்ட் வந்துருது ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியே சொல்லலாம் நம்ம இப்போ வந்து இதோட ஓவரலாக ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இன்டீரியர் என்ன எக்ஸ்டீரியர் ப்ரைஸ் அந்த சேஃப்டி எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம் என்னோட ஒப்பீனியன் என்ன இந்த ரெண்டு காரில் வந்து நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன் நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டாக சொல்லணும்னா க்ரோம் கில்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு குரோம் கில்ஸ் இருக்குது அந்த டிஃபராக அதேமாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அந்த நீங்கள் பார்க்குறக்கு வந்து அல்கஃபேர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டிசைன் நல்லாவே இருக்குது ஆனால் நீங்கள் கிரிட்டாவை பார்க்கும்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கலரில் இருக்குது அது டிசைன் நல்லா இல்லை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமனாக என்ன சொல்ல வரேன் எந்த கார் வாங்கலாம் கிரிட்டாவா அல்கசரா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன சே என்னை கேட்ட வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து வாங்கியும் கொஞ்சம் ஒரு ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஏற்றிட்டு போக முடியாத அளவுக்கு வந்து கிரிட்டாக வந்து சூழ்நிலை வருது அப்போ நீங்கள் அல்கா சார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் சீட்ரு ஒரு டூ லேக்ஸ் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் நல்ல ஒரு சேஃப்டி அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா வந்துடுது த்ரீ சிக்ஸ்டி கேமரா டிகிரி எல்லாமே வந்துடுது ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்மள ஒரு ஒரு பாயிண்ட்னே நான் சொல்லுவேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து அல்கா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து நிக்கு அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த எந்த வேரியன்ட் வாங்கலாம் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வந்து ரெண்டுமே டாப் வேரியன்ட் ஸோ நான் வந்து பெட்ரோல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பெட்ரோலும் டீசலும் வந்து ஒரே ரேட்டு தான் வர மாதிரி வருது அதனால் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கூட டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம ஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டு கரெக்டாக ஃபேன்லாம் போட்டு அரேஞ்ச்மென்ட் பண்ணிடுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்